கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் 5 21-29 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் கணவன் மனைவிக்காக சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறோமா? நான் பெரியவன், எனவே மற்றவர்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பண்பு நம்மில் உண்டா? கணவன் மனைவிக்கு இடையில் இருக்க வேண்டிய உறவு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே இருக்கும் உறவுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. கணவன் மனைவியை பற்றி எழுதியுள்ள இப்பகுதியில் குடும்பத்தில் உள்ள வேறு யாரையும் குறித்து எழுதப்படவில்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், குழந்தைகள் மற்றும் எவரையும் இருவரும் அனுமதிக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படுகிறது போன்று மனைவிகள் தங்கள் சொந்த கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவன் பாவம் செய்ய தோன்றினால் மனைவி கீழ்ப்படிய வேண்டியது இல்லை. ஏனெனில் தேவனுக்கு அடுத்தபடியாக கணவனுக்கு கீழ்ப்படுவதையே தேவன் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல கணவன் தனது மனைவிக்கு தலையாக இருக்கிறான். கணவன் மீது மனைவிகள் அதிகாரம் செலுத்துவது முறையற்று. மேலும் மாமனார் மாமியார் ஆகியோர் அல்ல, கணவனே மனைவிக்கு தலை. ஒரு சரீரத்துக்கு ஒரு தலை தான் உண்டு. மாமனார் மாமியார் ஆலோசனை கூறலாம், அதிகாரம் செலுத்தக்கூடாது. கணவன் தனது மனைவியை பணியால் போன்று நடத்துதல் முறையற்று. தன்னை நேசிப்பது போன்று தன் மனைவியை நேசிக்க வேண்டும். கிறிஸ்து தமது சரீரமாக சபையின் மீது அன்பு கூர்ந்த அளவு கணவன் மனைவி மீது அன்பு செலுத்த வேண்டும். கோபத்தினால், மிரட்டினால், தண்டனினால் அல்ல, அன்பினால் மனைவியை வழிநடத்துகிற அவனை சிறந்த கணவன் ஆவான். தலைவனாய் இருக்கிறவன் சேவை செய்ய வேண்டும் என்று கூறினார். மத்தேயு 20:26-27 நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் கூறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நினைவு கொண்டு கணவன் செயல்பட வேண்டும். தன் மனைவிக்காக எந்த தியாகமும் செய்வதற்கு கணவன் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மனைவியின் தேவைகளை தன் தேவைகளை சந்திப்பது போன்று சந்திக்க வேண்டும். தன் மனைவியின் அன்பு கூறுகிறவன் தன்னைத்தானே அன்பு கூறுகிறான். கிறிஸ்து நம்மை மன்னித்து வழிநடத்துகிறது போன்று மனைவியின் தவறுகளை மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியுடன் மன்னித்து வழிநடத்த வேண்டும். ஒரு மனிதன் தன்னைத்தானே அடித்து கொண்டும் கடித்து கொண்டும் காயப்படுத்தி கொண்டும் இருந்தால் அவனை பைத்தியக்காரன் என்று கூறுவோம் அல்லவா? தன் மனைவியை அடிக்கிற கணவன் அப்படிப்பட்டவனை தன் மனைவியை நேசித்து அவள் மீது அன்பு பொழிந்து அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் கணவன் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ்வான். மகிழ்ச்சியாக வாழ விரும்பும் மனைவி தன் கணவனையும் மகிழ்ச்சி வர செய்ய வேண்டும். ஒருவர் மற்றொருவரை திருப்திப்படுத்தவும் மகிழ்வர செய்யவும் முயற்சிப்பதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். நேசிப்பது என்பது காலடியில் விழுவது அல்ல என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அருமையான உறவு, அதாவது அம்மா அப்பா, சகோதரர்கள், சிநேகம், எப்படி ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கிறது போல் கணவன் மனைவின்றது ஒரு அருமையான உறவு இல்லையா? அதை குறித்து தான் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துதலையும் கீழ்ப்படுதலையும் எல்லாத்துலேயும் சமமாக பகிர்ந்து அழகாக வாழ்க்கையை நடத்துங்க. சரிங்களா? தேங்க்யூ.